ஒரு ராணி மனங்களில் வருவாய் நீ, பூவுலகம் யாவையும் நீ காக்கிறாய். தின தினம் உனை தேடி வருபவர்களும் கோடி, தீராத சோகங்களை தீர்க்கிறாய். இதேதோ தோற்பு நீதானே காப்பு, மாறாதோ மாட்டிவிடும் பாவமே. நீ பாராய் ஓடிவிடும் யாவுமே. பச்சை கொடவக்காரி அச்சு விதையும் மாற்றி பாராளும் மீனாட்சி ஆகிறாள். கோடி வகை வேறு உன்னை தேடி வரும் மாறு, வாழ்வு தரும் மண்ணை அவள் காத்திடுவாள் உன்னை. ஸ்ரீதர், என்ன இந்த பக்கம்? அந்த பக்கம் ஒரு சிறுத்தை நடமாடுதான், அதான் இந்த பக்கம் போறேன். ஏன்பா, அந்த கிண்டல் தானே வேணாங்கிறது? தனியா வந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டேன். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்பா, ஊரே அம்மன் கோயில கூடி இருக்காங்க, அங்கதான் விசேஷம். நீ ஏன்பா ஆளே இல்லாத சிவன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க? ஏன், ஆளே இல்லாத கோயில்ல சாமி இருக்காதா? இன்னும் சொல்ல போனா ஆளே இல்லாத கோவில்ல தான் நிம்மதியா சாமி கும்பிடலாம். ஏதாவது சொல்லணுமே சொல்லாத, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமாப்பா? அம்மன் கோவில்ல விசேஷமாச்சு, அதனால அங்க போகாம சிவன் கோயிலுக்கு போறியேன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். நீ போனியா? நான் அங்க இருந்தாப்பா வரேன். அன்னதானம் போட்டாங்களா? முதல் பந்தியிலே நல்லா திருப்தியா சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சு இல்ல, அப்புறம் என்ன? உன் வெத்தலைக்கு என்ன சொன்ன பாக்காத, கிளம்புப்பா. சிவாய நம. சாமி ஐயா, பசிக்குதுங்கய்யா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுயா, சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. காசு கொடுக்க வந்த மனுஷன் கொடுக்காம போறாரு. உன் காலனியை கழட்ட வேண்டாம், அப்படியே வா. தாயே, வரேம்மா. என்னை பார்க்க வேண்டும் என்று நீ வந்தாய், உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் வந்தேன். தாயே, ஊரே உன்னை பார்க்க அங்க போயிருக்கு, என்ன பார்க்க நீ இங்க வந்திருக்க? நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கேன்? நான் பெரிய மருத்துவச்சிப்பா, பெரிய மருத்துவமனைக்கு வரவங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி சின்ன மருத்துவமனைக்கு வரவங்களையும் பார்ப்பேன். அம்மா, நான் சொன்னதுல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. தாய்க்கு எல்லாமே ஒன்றுதான்,
உன் மன கஷ்டம் என்னவென்று சொல். தாயே, நாங்க நினைச்ச உடனே உங்களை பாக்குற மாதிரி அருள் செய்யக்கூடாதா? உங்களை பார்த்த சந்தோஷத்துல எங்களுக்கு வறுமை, வலி, நோய் எதுவுமே பெருசா தெரியாது. நீங்க அடிக்கடி காட்சி தந்தா குறைஞ்சு போயிடுவீங்களா தாயே? இப்படி உங்க சிரிப்ப கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தாயே. ஆனா நான் கேட்டதுக்கும் நீங்க சிரிக்கிறதுக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே தாயே. சொல்கிறேன், அதற்கு முன் ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் கேட்கும் செல்வத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தால் குறைந்து போய்விடுவேனா என்ன? நிச்சயமா இல்ல தாயே. பின் எதற்கு செல்வத்தை தர மறுக்கிறேன் என்று தெரியுமா? அனைவருக்கும் கர்ம கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. மனிதர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் கடவுள் என்றால் நான்கு கைகளுடன், கை நிறைய ஆயுதங்களுடன் சிங்கத்தின் மீது ஏறி இடிமுழக்கத்தின் சத்தத்தோடு உங்கள் முன்னால் வர வேண்டும். அப்போதுதான் வந்திருப்பது கடவுள் என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். உனக்கு ஒரு சவால் விடுகிறேன். எத்தனை பேர் வருவார்கள்? நிறைய பேர் வருவாங்க தாயே. என்ன சொல்கிறாய்? கண்டிப்பா வருவாங்க தாயே. நான் சொன்னது நம்பி இல்ல. என்ன குண்டு கட்டா தூக்கிட்டு மனநல மருத்துவமனையில சேர்க்கறதுக்கு? பிரச்சனையே அதுதான். மக்கள் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்புவதில்லை. யாரை, எதை, எப்படி பார்க்க வேண்டும் என்பதை உணராதவர்கள் நீங்கள். அதையும் நீ ஏன் பார்? போட்ட உடனே லைக்ஸ் எல்லாம் பறக்குது. ஹலோ. ஏய் மச்சான், ஸ்டேட்டஸ் சூப்பர்ரா, டிக்கெட் எடுத்துட்டியா? மச்சான், அது சும்மா பந்தாவுக்கு தாண்டா லைக் கிடைக்கணும் போட்டேன், டிக்கெட் எல்லாம் கிடைக்கலடா. டேய் விளையாடாதரா. உண்மையா மச்சி? கவுண்டர்ல 3 மணி நேரம் நின்னு ஹவுஸ்ஃபுல்னு போர்டு வச்சிட்டாங்கடா, நானே கடுப்புல வந்திருக்கேன். மச்சான் என்னடா சொல்ற, யாளு எங்க கூட்டலாம் வர மாட்டடா. ஆனா தலைவன் ப்ரோகிராம் சொன்னதோ உடனே வரேன்டா. அதனால தான் உன்னை டிக்கெட் எடுக்க சொன்னேன். நீ இப்படி சொன்ன எப்படி மச்சான்? என்ன என்னடா பண்ண சொல்ற? 3000, 5000, 10000 எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. பிளாக்ல கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கயுமே கிடைக்கல. இப்ப போய் டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு கொன்னுடுவா மச்சான். நீ வந்து சொல்லு மச்சி அவகிட்ட. நான் வரல மச்சி, நீயே ஏதாவது சொல்லி சமாளி. கவிதா. ஹே வினோத், வந்துட்டானா? டிக்கெட் கிடைச்சிருச்சா? கிளம்பலாமா? கவிதா, டிக்கெட் கிடைக்கல. கவிதா என்ன சுந்தர் இப்படி ஏமாத்திட்ட? நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். எனக்கு மியூசிக் டைரக்டர் மித்ரன் பாட்னா ரொம்ப பிடிக்கும். என் ரூம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் வேற சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் லைவ் கான்சர்ட் போறேன்னு. இப்ப என்ன பண்ணுவேன்? கவிதா, கவிதா நில்லு. கவிதா ஒரு நிமிஷம் நில்லு. கவிதா நில்லுன்றல்ல. சாரி கவிதா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். முத முதல்ல நீ ஆசைப்பட்டு கேட்ட, அதை கூட என்னால் பண்ண முடியல. பிளாக்ல கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல கவிதா. சரி பரவாயில்ல, கிளம்பலாம். ஹோட்டல் போய் சாப்பிட்டு படத்துக்கு போலாமா? சரி. வெள்ளக்காரன் கேட்டான், பிச்சைக்காரங்களா இப்ப இப்படி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இசை பிடித்திருந்தால் தர்மம் பண்ணுங்க, அது என் பசியை போக்கும். இப்ப இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ ஃபர்ஸ்ட் வாசி, அது நல்லா இருக்குதா இல்லையா நான் முடிவு பண்ண. ஒரு டீ கொடுங்க. இப்பெல்லாம் குப்பையில பழைய சொத்துக்கு பதிலா கிட்டார போட்டுறாங்க, அதை இவனுங்க எடுத்து வச்சு நம்ம தாலியா இருக்கிறானுங்க.
ஏன் தம்பி இப்படி பேசுறீங்க? அந்த ஆளு பாட்டு பாடினா பார்க்ல நாலு கூட்டம் கூடும், எனக்கும் டி வியாபாரம் நடக்கும்ல. அடேங்க அப்பா, இவர் பெரிய மியூசிக் டைரக்டர் மித்ரன், அப்படியே லைவ் கான்சர்ட் பண்றாரு. இதை கேட்டு கூட்டம் அலமோத போகுது. அந்த கூட்டத்துல டீயை வித்து நீ புது ஹோட்டல் கட்ட போற, அதை நான் தடுக்கிறேன். ஏய் எஞ்சி போடா. அப்படி இவர் யாருன்னு அவன் ஆடுவான், பாடுவான், ஓடுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு கலைஞன ரசியா ரசிக்கணும். சரிண்ணா. எங்க எங்க எஸ்கேப் ஆகுற? இத பாரு, காசை போட்டு ஓரமா நின்னு கை தட்டணும். புரியுதா? காசெல்லாம் போட முடியாது, கை வேணா தட்டுறேன். காசை போடு, போடு காசை. பத்து ரூபா தானே இருக்கு, நீங்க வேணா அவர்கிட்ட பேசி வாங்கிக்கோங்க. ஐம்பது தானா? நீ வாசிப்பா. தாயே, என்ன நடக்குது இங்க? ஒன்னும் புரியல தாயே. ரெண்டு பேர் கச்சேரிக்கு போக டிக்கெட் கிடைக்காம தவிக்கிறாங்க. இந்த பூங்காவில ஒரு பிச்சைக்காரன் வாசிக்கிறான். ஒண்ணுமே புரியல தாயே. வர வர உனக்கு அவசரம் அதிகமாகிவிட்டது. ஏன், அலுவலகத்திற்கு தாமதமாகிவிட்டதா? ஐயோ மன்னிக்கணும், அப்படி இல்ல தாயே. அப்போ காட்சிகளை முழுதாக கவனி. எங்கடா போறீங்க? இங்க ஒருத்த நாடி நரம்பு துடிக்க ரத்தம் கொதிக்க உயிரை கொடுத்து மியூசிக் போடுறான், அதை கேட்காம எங்கடா போறீங்க? காசை போட்டு ஓரமா நின்னு கை தட்டு. புரியுதா? அள்ளி போடுற. மச்சாண்டி போலாண்டா. மச்சான் நீ போடா, இந்த ஆள் என்ன விட மாட்டான்டா. எங்க போற? இங்க ஒருத்தர் நின்னு வாசிட்டு இருக்காரு, காசை போட்டுட்டு கை தட்டு. நீ லைவ் கான்சர்ட்டுக்கு கூப்பிட்டது இந்த ஆள் வாசிக்கிறத பாக்கதானா? நீ வா. என்ன என்ன, காசை போடுப்பா. இவங்க எல்லாம் கூட்டுக்கலாமான்னு நினைக்கிறேன்டா. இவரு பாடுவாராம், இவர் கூட்டம் சேர்ப்பாராம், இவர் டீ வித்து காசு சம்பாதிப்பாராம். இவங்க ஏதாவது பண்ணு மச்சான். இவர் யாரும் தெரியுமா? யார் இவரு சார்? இன்னும் எதுக்கு சார் இந்த வேஷம்? முதல்ல வேஷத்தை கலைங்க சார். மித்ரன் சார். மித்ரன் சாரா? என்னுடைய ஷோ பார்க்க நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல, நிறைய பேர்கிட்ட பணம் இல்ல. அதான் ஏ இசைய நான் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்காக நானே நேர்ல வந்தேன். உண்மையிலேயே இப்படித்தான் மக்கள் கையில் கிடைத்த விஷயத்தை தவற விட்டுவிட்டு தவறியதும் புலம்புவது. இதே போல்தான் நானும் உங்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் உதவிகளை நாடும் அபலையாக வந்திருக்கிறேன். ஆனால் என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை. தாய் பசுவை தேடும் கன்றுக்குட்டியாக வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தினீர்கள். மீனாட்சி கோவிலில் பூக்காரியாக வந்திருக்கிறேன். வேண்டாம் போ என துரத்தினீர்கள்.
நீங்க சொல்றது உண்மைதான் தாயே. ஆனா மக்களை சொல்லி குத்தம் இல்ல, அவங்க மனநிலை அப்படி. ஆனா வாழ்க்கையில எந்த நல்ல காரியத்தையும் செய்யாத இந்த பாவிக்கு அன்னையா காட்சி தந்து நான் தான் பச்சைப்புடவக்காரின்னு சொல்லியும் கொடுக்கறீங்களே, இந்த அடிமைக்கு நீங்க கொடுத்தது மிகப்பெரிய வரம் தாயே. பலரும் என் கோயிலில் கால் கடுக்க நின்று ஆயிரக்கணக்கில் செலவழித்து முன்னுரிமை சீட்டுகளை வாங்கி தங்கள் செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி என்னை பார்க்க துடிக்கிறார்கள். ஆனால் நானோ தெருவில் உட்கார்ந்து எல்லாரும் கேட்கும்படியாக அன்பெனும் தெய்வீக இசையை இசைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை கேட்கதான் ஆள் இல்லை. என் மேல் காசுகளை விட்டெறிந்து அவமானப்படுத்துகிறார்கள், என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். ஏன், நீ கூட தான் நேற்று என்னை கவனிக்காமல் உதாசீனப்படுத்தினாய். தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நீ, உனக்கு சகஸ்ர நாமங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 1000 ரூபம் தாயே. அதுல நீங்க யாரு என்னன்னு ஒவ்வொரு தடவையும் நான் எப்படி உணர்றது? நான் தாண்டா வந்திருக்கேன்னு ஒவ்வொரு முறையும் நீ தான் எனக்கு உணர்த்துவ. நன்றாக யோசித்து பார், எங்கே எப்படி என்று. நானா? நேத்து எப்ப கவனிக்காம போனேன்? சார், டாக்டர் தான் உங்களுக்கு தெரியும்ல, உள்ள போங்க. பேஷண்ட் இருக்காங்க, போகட்டும், நான் வெயிட் பண்றேன். ஓகே சார். எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருங்க டாக்டர். இப்ப அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. முதல்ல ரிப்போர்ட் வரட்டும். கேன்சர் சிவியர் ஸ்டேஜ்னா உடனே பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். அவ்வளவு பணம் ரெடி பண்ண முடியாதுன்னா பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. சரியா? ரிப்போர்ட் வர 1 hour ஆகும். நான் கூப்பிடுறேன், வெளியில வெயிட் பண்ணுங்க. என்னாச்சுப்பா? க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அதான். அப்படியா? ஒண்ணு கவலைப்படாத, சரியா போயிடும். இந்த உன் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. சரிங்கம்மா. நல்லாயிடுவார், கவலைப்படாத. வரட்டுமா? நெக்ஸ்ட் வாங்க சார். நீங்க தான் வாங்க சார். அம்மா, என்னாச்சு? உடம்புக்கு சுகம் இல்லையா? உனக்கா உன் குழந்தைக்கா? என் பொண்ணுக்கு தாம்மா. ஏதோ நெஞ்சில கட்டி இருக்கான், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒன்னும் பயப்படாதம்மா, இது மீனாட்சி பிரசாதம், எல்லாம் சரியாயிடும். இத உன் மகளுக்கு பூசிடு. சரிங்கம்மா. தம்பி பாப்பா வாங்கம்மா. நீயும் விபூதி வாங்கிக்கப்பா, உனக்கும் வியாதி சரியா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்க, உள்ள வந்திருக்க வேண்டியதானே. ஆளுங்க இருந்தாங்கல்ல. அதான் பாட்டியம்மா, இங்க வந்து நீங்க விபூதி தரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கிளம்புங்க முதல்ல நீங்க. சரிப்பா, சரி. பிரசாதம் வாங்கி நீங்க வாங்க ஸ்ரீதர். இவங்களுக்கு எப்பவுமே இதே வேலை தான். நீங்க வாங்க ஸ்ரீதர், ப்ளீஸ் கம். நன்றி பாப்பா. வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான். 2 days டேப்லெட் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். அப்புறம் உங்க ரைட்டிங் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் சாமி கதை தான் எழுதிட்டு இருக்கீங்களா? ஆமா டாக்டர். உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் அந்த தாய் மீனாட்சி தான். நீங்க கும்பிடுற மீனாட்சியே நேர்ல வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். தினம் தினம் எத்தனை பேஷண்ட்டை பார்க்குறோம், எவ்வளவு வலி,
வேதனை, இறப்புகள், இதில் முக்கால்வாசி பேர் உங்களை மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆனால் எந்த கடவுளும் அவங்கள காப்பாற்றுறது இல்லையே. நாங்கள் தானே போராடி காப்பாற்றுறோம். அந்த பாட்டி விபூதி பூசி விட்ட குழந்தைக்கு இந்த வயசில் அந்த பாப்பாவுக்கு லங்ஸில் கேன்சர். ஆபரேஷன் பண்ணாலும் உயிரோடு இருக்கிற வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் மருத்துவத்தால் காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம். இவங்க இங்கே வராமல் கோயிலுக்கு போனால் காப்பாற்ற முடியுமா? இந்த மாதிரி தினம் பல கேஸ்களை பார்க்குறேன். அது சரி, உங்கள் சாமி கோயிலிருந்து மட்டும்தான் அருள் பாலிக்குமா? இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ஆபரேஷன் தியேட்டர் இந்த பக்கம்லாம் வராதா? டாக்டர், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெய்வம் எல்லா இடத்துலையும் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும்னு ஆன்மீகம் வேதமெல்லாம் சொல்லுது. அதைத்தான் நாங்களும் நம்புகிறோம். நீங்கள் நல்லா சமாளிக்கிறீங்க, ரைட்டர் இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி டாக்டர், உடம்பில் உயிர் எங்கே இருக்குன்னு உங்கள் சயின்ஸு சொல்லுதா? தலையிலையா, இதயத்திலையா, மூளையிலையா, கையிலையா, காலையா? இந்த இடம்னு இல்லைல்ல, எல்லாம் சேர்ந்தது தானே உயிர். அந்த மாதிரி தான் கடவுளும். இந்த பிரபஞ்சம் என்னும் உடல்ல எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதா ஒரு நம்பிக்கை. இந்த ஹாஸ்பிட்டல்லையும் நிச்சயமா இருப்பா எங்க மீனாட்சி. May I come in, doctor? வாங்க வாங்க. அந்த குழந்தையோட டயக்னோசிஸ் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு டாக்டர். கொடுங்க. இந்தாங்க. சுந்தர் சார், அந்த பேஷண்ட் ரஞ்சனி ரிப்போர்ட் பார்த்தேன். சரி டாக்டர். ஆர் யூ ஷூர்? ஜஸ்ட் லிபோமா தானா? ஆமா டாக்டர், ரெண்டு சாம்பிள்ஸையும் செக் பண்ணி பார்த்ததுல ரிப்போர்ட் இப்படி தான் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் டாக்டர். அந்த பேஷண்ட்டை கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். ஏற்கனவே கேன்சர்னு லாஸ்ட் மந்த்தே ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ கேன்சர் இல்லை, ஜஸ்ட் கொழுப்பு கட்டி தான் வந்திருக்கு. மெடிக்கல் மிராக்கல், நம்பவே முடியல. இனி ஆபரேஷனே தேவையில்லை, மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம். டாக்டர், உங்களுக்கு வேணா மிராக்கிள்ஸ் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அதுதான் கடவுள். நான் போயிட்டு வரேன் டாக்டர். அந்த பாட்டிய வந்தது நீங்களா? ஆம், நானே தான் வந்தேன். என் பக்தையின் கண்ணீரை துடைக்க, அவள் குழந்தையை குணமாக்க நானே வந்தேன். தாயே, மறுபடியும் இந்த பாவி செய்யற தவறு மன்னிக்கணும் தாயே. என்ன செய்ய, உன் காய்ச்சலையும் நொடியில் குணப்படுத்த விபூதி கொடுத்தேன். நீயோ மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய். நான் என்ன செய்ய? என் தவற மன்னிக்கணும் தாயே, தயவு கூர்ந்து மன்னிக்கணும். இதில் உன் தவறு எதுவும் இல்லை, நீயும் மற்றவர்கள் போல்தானே மகனே. தாயே, எனக்கு ஒரு வரம் வேணும். நீங்க மனித உருவத்துல வந்தாலும் உங்களை கண்டுகொள்ளும் வல்லமை வேணும். நீங்க எந்த வடிவத்துல வந்தாலும் உங்களை வணங்குற பேரும் வேணும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருப்பது நான் தான் என்பதை நீ உணர்ந்தால் போதும். தனியாக என்னை தேட வேண்டாம். மனிதர்களுக்குள் இருப்பவள் நான் என்று உணர்ந்தால் உன் வாழ்க்கை செம்மைப்படும், மனித உறவுகள் மேம்படும்,
உனக்கு மேலான ஞானம் கிடைக்கும். நீ கேட்காத இன்னொரு வரத்தையும் தருகிறேன். அடுத்தவர் துன்பத்தை துடைக்க நீ கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீராக நான் உன் கண்களில் ஓடி வருவேன். அடுத்தவர் கண்ணீரை துடைக்க உன் கைகள் நீளும் பொழுது உன் விரல்களில் நான் குடியிருப்பேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நீ மனதார வாழ்த்தும் பொழுது உன்னுள் இருந்து நானும் வாழ்த்துவேன். இந்த வரம் எனக்கு மட்டும்தானா? இல்லை, இந்த உண்மையை உணர்ந்த அனைவருக்கும் இந்த வரத்தை கொடுக்கிறேன். சந்தோஷம் தாயே. எங்க அறியாமையால கீழ்த்தர எண்ணத்தால செய்யற தப்ப கூட பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு அருள எப்படிமா உங்களால கொடுக்க முடியுது? ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு இயல்பாக செய்வதைத்தான் நானும் செய்கிறேன். நீங்க தெய்வத்தின் வடிவத்துல வந்த தாயா இல்ல தாயின் வடிவத்துல வந்த தெய்வமாமா? உன் சொல்லின் முடிவில் உள்ள அந்த வார்த்தையே இதற்கு பதில். நீ எப்படி பார்க்கிறாயோ நான் அதுவாகவே இருக்கிறேன். இப்படியும் சொல்லலாம். புரியுது தாயே, புரியுது. தாயே, மீனாட்சி.